நடைபெற இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் நான் தமிழரசு கட்சி சார்பில் நியமிக்கப்பட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் முன்னிற்கிறேன். நான் என்னுடைய பின்னணி, நான் ஒரு சட்டவாளர். நான் கூடுதலான என்னுடைய காலங்களை வந்து சமூக சேவை அமைப்புகளில் தான் என்னுடைய காலம் கழித்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 30 வருட காலமாக நான் இந்தியாவிலே இலங்கை அகதிகளுடனும், அதற்கு பிறகு இலங்கையில் வடக்கிலையும் கிழக்கிலையும் இடம்பெயர்ந்த மக்களோடையும் வந்து இடம்பெயர்ந்த காலங்களில் மேல்குடியமர்த்தல் மற்றும் நிவாரண புனரமைப்பு வேலை திட்டங்களில் வந்து ஈடுபட்டிருக்கிறேன். இந்த வருடம் அவசரமாக இந்த தேர்தல் கூப்பிடப்பட்ட பிறகு, அறிவிக்கப்பட்ட பின்பு, நான் ஒரு இந்த பகுதியிலிருந்து ஒரு வேட்பாளராக நியமிக்கப்படி கேட்டு கட்சியினுடைய தலைவர்கள் முக்கியமானவர்களிடம் கோரிக்கை சமர்ப்பித்து எனக்கு நியமனம் கிடைத்தது. அதையொட்டி இப்பொழுது நான் யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் ஒரு வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறேன். தென்பகுதியில் நடந்த அறகலைய மற்றது இவர் அதாவது மாற்றம் எங்களுடைய ஜேவிபியினுடைய வருகையோடு வடக்கிலும் கிழக்கிலும் வந்து ஒரு அரசியல் தொடர்பான ஒரு பெரிய ஒரு விழிப்பு ஒன்று வந்திருக்குது. அந்த விழிப்போடு சேர்ந்து பொதுமக்கள் தாங்கள் வாக்காளர்களாக மட்டும் இல்லாமல் ஒரு வேட்பாளர்களாகவும் மாற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஒன்று வந்திருக்குது. இது ஒரு அந்த அதனால் ஒரு குழப்பமான நிலைமை ஏற்படுறதுக்கான ஒரு 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 நிலைப்பாடு இருந்தாலும், எங்களுடைய அரசியல் பயணத்தில், தமிழ் மக்களுடைய அரசியல் பயணத்தில் இதுவும் ஒரு கட்டமாகத்தான் நினைக்கிறேன். இந்த முறை நான் நினைக்கிறேன் மக்கள் மத்தியில் கன சந்தேகங்களும் குழப்பங்களும் இருக்குது. அதனால் வந்து இந்த முறை தேர்தல் வந்து தமிழரசு கட்சிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் ஒரு சவாலான ஒரு தேர்தலாக இருக்குது என்றால், நாங்கள் பிரிந்து கேட்கிறோம், வாக்குகள் பிரியும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் கட்டாயமாக தமிழரசு கட்சி கணிசமான ஆசனங்களை பெறும் என்ற நம்பிக்கையும் இருக்குது எனக்கு. கட்சியின் தலைவர் அவர் இந்த புதிதாக தற்போது தெரிவாகி இருக்கிற தலைவர் தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதாவது திரு சிறிதரன் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கியத்துவம் ஆன நேரம் இது என்று நம்புகிறதால அதை அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். அதில் தாக்கங்கள் இருக்கும். பிரிவு தொடர்பாகவும் வந்து பல விமர்சனங்கள் இருக்குது. தற்போதைய சூழலில் நாங்கள் அதை பற்றி ஒன்றும் செய்ய முடியாது. என்னென்னு சொன்னால் தேர்தல், அவர்கள் அந்த முடிவை எடுத்தார்கள். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு அவர்களையும் சந்தித்து காரணங்கள் அறிந்து கூடுதலாக ஒன்று தமிழரசு கட்சிக்குள் அவர்களை மீள அழைக்கவும் அதுக்கான சூழலை ஏற்படுத்துறதுக்கும் நாங்கள் முயற்சி செய்யலாம். அதே நேரம் கூட்டமைப்பு ரீதியாகவும் அதே முயற்சியை நாங்கள் செய்ய வேண்டும்.